ஓம் தத் பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ்டோ தெரிய சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் அல்லது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கிறோம் இருந்தாலும் நமக்கு தேவையான சராசரி வருமானம் கிடைக்கலையே அப்படி வருமானம் வந்தாலும் நமக்கு சேமிப்பு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு இல்லாமல் வந்துட்டுருக்குது எவ்வளவு காசு வந்தாலும் செலவு காசு வருவதற்கு முன்னாடியே நமக்கு செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் நிறைய குடும்பத்தில் இது நிதர்சனமான உண்மையாகவும் இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் அடிமை தொழிலாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அதில் வந்து வருமானத்தை முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க அதே சமயத்தில் அள்ளும் பகலும் உழைச்சால் கூட அற காசு கூட மிஞ்சல கவலைப்படுறவங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காசு சேரல அல்லது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதிர்ஷ்டம் கிடைக்க மாட்டேங்குது கஷ்டப்படுறவங்களுக்கு காசே சேர மாட்டேங்குது காசு உள்ளவங்களுக்கு தான் காசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட அந்த விரக்தியோடு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க அதாவது காசு உள்ளவங்களுக்கு தான் காசு சேருது காசு இல்லாதவங்களுக்கு காசு சேர மாட்டேங்குது கடவுளுக்கு கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் அல்லது விரக்தியில் வந்து நிறைய பேர் கடின உழைப்பில் காசு மிஞ்சாத நிறைய பேர் வந்து புலம்பக்கூடிய விஷயத்தை நம்ம கண்ணால் பார்த்துட்டுருக்குறோம் நானும் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன் அந்த வகையில் வந்து உங்களுக்கும் காசு சேரணும் அதாவது காசு சேரணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இல்லாமல் அந்த காசு சேரணும் அப்படிங்கிறதுக்காக கடினமான முயற்சி கடுமையான உழைப்பில் உள்ள உங்களுக்கு கண்டிப்பாக காசு பணம் சேரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த இன்றைய நிகழ்ச்சியில் அதற்குண்டான ஒரு வழிமுறைகளையும் அதற்குண்டான ஒரு சிறு பிரார்த்தனை முறைகளை சொல்ல இருக்கிறோம் அந்த வகையில் காசு பணம் சேருவதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிறால் கூட எவ்வளவோ இஷ்டப்படுகிறால் கூட உங்களுடைய ஜாதகத்திலேயே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு

கஷ்டத்துக்கு நம்ம பண்ணுற உழைப்புக்கு நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு நல்ல வழி கிடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனசில் எண்ணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் இந்த மாதிரி எத்தனையோ வழிபாடுகள் பண்ணி கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய யோகமோ அல்லது பொதுவான ஒரு வருமானமோ இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பௌர்ணமி திதி வருது இல்லையா மாதத்தில் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த திதி பௌர்ணமி திதி நான் திதிகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் ஒரு சில திதிகள் எப்படிப்பட்ட தலை விதியை கூட மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையோடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தில் இந்த வருமானத்திற்கு உங்களுக்கு சேமிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய கை நிறைய காசு பணம் சேரணுங்கிறதுக்காக இந்த பௌர்ணமி திதியை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வரக்கூடிய அந்த நாட்களில் ஒரு தாம்பூல தட்டில் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுக்கணும் பச்சரிசி அப்படிங்கிறது வந்து அரை கிலோவா ஒரு கிலோவா அப்படின்னு கணக்கு கிடையாதுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அது தாயாராக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் அல்லது தகோ சகோதரியாக இருக்கலாம் அந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்க கையால் இரண்டு கை சேர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருதோ அதே மாதிரி மூன்று முறை அந்த பெண்கள் வந்து அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் அந்த பெண் அல்லது மகளாக இருக்கலாம் அந்த மாதிரி அது மூத்த மகளாக இருந்தால் இன்னும் நல்லது அந்த மாதிரி வந்து அந்த பெண்கள் மூலைய கையில் வந்து எவ்வளவு வருதோ அவங்க அளவு எவ்வளவோ அந்த இரண்டு கை சேர்ந்து அரிசி எடுத்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு வருதோ அது ஒரு முறை அதே மாதிரி மூன்று முறை அவங்க இரண்டு கையால் வந்து அரிசி எடுத்து அந்த தாம்புலத்தட்டில் போட்டு அதை பரப்பி வச்சு அந்த பச்சரிசிக்கு நடுவில் அதாவது பச்சரிசி தான் இருக்கணும் இந்த பச்சரிசிக்கு நடுவில் நடுப்பகுதியில் வந்து நடு நடுப்பகுதியில் வந்து ஒரு மஞ்சளில் பிள்ளையார் படித்து வைக்கணும் இந்த மஞ்சள் பிள்ளையார் கூட வெறுமனே வந்து பிள்ளையாருடைய சாஸ்திரப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மஞ்சள் பிள்ளையார் அப்படிங்கிறது ஒரு கைப்பிடி உங்களுடைய உள்ளங்கையில் பிடிச்சி வச்சா எவ்வளோ வருதோ அதுதான் ஒரு கைப்பிடி பிள்ளையார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வருமானமும் அந்த வருமானத்தோடு சேர்ந்து வெகுமானமும் கிடைக்கணும் அப்படின்னா எந்த பெண் அரிசி எடுக்கிறாங்களோ அந்த பெண்ணுடைய கையில் இரண்டு கையால் சேர்ந்து மஞ்சளை வந்து நம்ம தாம்பி பிடிச்சோம் வைங்களே பிள்ளையார பிடிச்சோம்னா எந்த அளவுக்கு உருவம் வருதோ அதுதான் பிள்ளையார் அப்படி வைக்கணும் திரும்பவும் சொல்றேங்க இந்த பச்சரிசி எடுக்கிறது வந்து பௌர்ணமி தேதி என்னைக்கு எடுக்கணும் அந்த பச்சை அரிசி எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கிலோ அப்படிங்கிறது கணக்கு அதாவது கிலோ கணக்கு கிடையாது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் பெண்கள் மூலமாகத்தான் யோகம் வருது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும் அந்த வகையில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாயாரோ அல்லது மனைவியோ அல்லது சகோதரியோ அல்லது மூத்த பெண் குழந்தையோ அவங்களுடைய இரண்டு கையால் சேர்ந்து பச்சரிசி எடுக்கும் போது எவ்வளவு வருதோ அது ஒரு முறை அதே மாதிரி மூன்று முறை அந்த பச்சரிசி எடுத்து அந்த மூன்று முறை பச்சரிசி எவ்வளவு சேருதோ அந்த அரிசியை வந்து ஒரு தாம்பூல தட்டில் பரப்பி வச்சுட்டு அந்த தாம்பூல தட்டில் பச்சரிசிக்கு நடந்து பகுதியில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் மஞ்சள் பிள்ளையருடைய அளவு அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணுடைய இரண்டு கையால் வந்து மஞ்சளை வந்து குழப்பி ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா அது எவ்வளவு உருவம் பெறுதோ அந்த அளவுக்கு ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அந்த மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையாரில் ஒரு ரூபா காயின்ஸ் வந்து மூன்று அதாவது மூன்று ஒரு ரூபா காயின்ஸை வந்து நம்ம வந்து பறித்து வைக்கணும் அது வந்து உங்களுக்கு வந்து பூவா தலையாவெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிள்ளையாருடைய நீங்கள் பிடிச்சு வச்ச உங்கள் கையால் பிடிச்சி வைக்கப்பட்ட அந்த மஞ்ச அந்த மஞ்சள் பிள்ளையாரில் வந்து ஒரு ரூபா காயின்ஸு மூன்று ஒரு ரூபா காயின்ஸ் வந்து ஒன் பை ஒன்றாக அதாவது மேலேருந்து இருந்து கீழே வரிசையாக பதிய வச்சிடணும் அந்த மஞ்சள் காயின்ஸுக்கு வந்து அதாவது அந்த மஞ்சளில் பதிய வச்ச காயின்ஸுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு வழிபாடு வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த வழிபாடு பண்ணுறோம் இல்லையா அதாவது பச்சரிசி அந்த பச்சரிசிக்கு மேலே மஞ்சள் பிள்ளையார் அந்த மஞ்சள் பிள்ளையாரில் ஒரு ரூபா காயின்ஸ் வந்து மூன்று காயின்ஸ் வந்து பதிய வச்சோம் ஒன்று ஒன்றுக்கு கீழே அதாவது ஒன் பை ஒன்னாக பதிய வச்சிடறோம் அதுக்கப்புறம் அந்த காயின்ஸுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சிட்றோம் அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறோம் பிரார்த்தனை பண்ணும்பொழுது நீங்கள் வட வடக்கு முகமாக அமர்ந்து இந்த பிள்ளையார் எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளையார் அப்படிங்கிறது உருண்டையா தான் இருந்துட்டு இருக்கும் அது வந்து எந்த பக்கம் நீங்கள் வந்து வடக்கு பார்த்து வைக்கணும் கிழக்கு பார்த்து வைக்கணும் கிடையாது எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து நாலா திசையும் பார்த்துட்டு தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் எட்டு திசையும் பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்கும் இன்னும் ஆழமாக சொல்ல போனால் பத்து திசைகளையும் பார்த்துட்டு தான் இருந்துட்டு இருக்கும் அந்த மஞ்சள் பிள்ளையாரில் மூன்று ஒரு ரூபா காயின்ஸை பதிவு வச்சதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி நீங்கள் வடக்கு பார்த்து உட்காரணும் உங்களுடைய பூஜை எறை கிழக்கு பண்ண அந்த வடக்கு மின் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது வடக்கு மின்னு வடக்கு முன் வட வடக்கு நோக்கி அமர்ந்து அந்த கடக்கு பார்த்து உட்காந்ததுக்கப்புறம் ஏலக்காயில் அந்த தாம்பூல தட்டில் வந்து பச்சரிசி இருக்குது இல்லையா அந்த பச்சரிசியில் வந்து தனம் லாபம் பணம் அப்படின்னு எழுதணும் திரும்பவும் அவங்க சொல்கிறேங்க தாம்பூல தட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் பிள்ளையாருக்கு அடியில் பரப்பி வச்சுருக்கிறேன் அந்த பச்சரிசியில் வந்து தனம் லாபம் பணம் அப்படிங்கிற இந்த மூணுமே மூணு எழுத்தம் வரும் தனம்கிறது மூன்று எழுத்து தான் பணம்ங்கிறது மூன்று எழுத்து தான் லாபம்ங்கிறது மூன்று எழுத்து தான் இந்த மூன்று எழுத்து வரக்கூடிய இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் எழுதணும் இதில் ஏலக்காயில் எழுதணும் ஏலக்காயை வந்து இரண்டு கையால் பிடிச்சி அந்த ஏலக்காய் கூட இரண்டு கை அப்படிங்கிறது உங்களுடைய அந்த பெருவரல்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பெருவிரல் கை ரக வைக்கக்கூடிய இந்த பெரு விரல்லையும் அதே சமயத்தில் விரல் என்று சொல்லக்கூடிய இந்த மோதிர விரல் சுண்டு விரலுக்கு அடுத்த விரல் இந்த மோதிர விரல் பெருவிரல் இரண்டு விரலில் அந்த ஏலக்காயை பிடித்து அதில் வந்து தனம் லாபம் பணம் அப்படின்னு எழுதணும் அப்படி எழுதி வடக்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தெய்வத்தை வந்து அதிக வழிபாடு வச்சுருக்கீங்களோ அந்த தெய்வத்தையும் நினச்சிக்கலாம் இது எத்தனை நம்பரை செய்யணும் அப்படின்னா ஒரு பௌர்ணமிக்கு ஆரம்பிக்கிறீங்க அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி வரைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதே வழிபாடு வச்சுக்கிட்டுருங்க அடுத்த பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நாலு வெள்ளிக்கிழமை வந்துடும் நாலு வாரம் கழித்து அடுத்த பௌர்ணமி வரக்கி அந்த அரிசி எடுத்து பொங்கல் வச்சு மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க மற்றவர்களுக்கு தானம் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த அரிசியை பொங்கல் வச்சு நீங்கள் குடும்பத்தோட கணவன் மனைவி பெற்றவங்களை சேர்ந்து சகோதர சகோதரியோட சகோதரியோடு அமர்ந்து அந்த பொங்கலை சாப்பிடுங்க பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய மனசில் வந்து அந்த வருமானம் வருவதற்குண்டான ஒரு அம்சமும் அதற்கான ஒரு தகுதியும் அதற்கான உத்தியோகமும் நிச்சயமாக உருவாகும் அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பலிதமாகும் அதன் காரணமாக சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து வந்து அதிக அளவு உயரக்கூடிய உங்களுடைய கையில் வந்து காசு பணம் அப்படிங்கிறது கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய வாய்ப்புகளை திட்டுத்திட்டாக அனுபவிக்க முடியும் நெஞ்சுக்கிணிய நேயர்களே இந்த காலத்தில் காசு பணம் சேரணும் களிகாலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கரோனா காலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலையும் காசுபனம் சேருவதற்குண்டான வழிமுறைகளை இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் எது எப்படி இருந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தட்டுப்படும் விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ் விடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்